ஆரபி தயாரிப்பில் உருவான ஆர் சுப்பிரமணியனின் ஃபைண்டர் திரைப்படம் உலகெங்கும் விரைவில் வெளியாகிறது. நாட்டை விட்டு வெளியேறிய முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜாவுக்கு நீதி கோரி கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு முன்னால் பெருமளவான சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். நீதித்துறை மீது கை வைக்காதே என்னும் தொனிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. கே வி தவராசா மற்றும் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட பெருமளவான சட்டத்தரணிகள் இணைந்து இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். மட்டக்களப்பில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு பேரணியும் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இந்த பேரணி ஆரம்பமாகி காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் ஞாபகார்த்த இடம்பறையில் சென்று அங்கு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாகாண சிவில் சமூகம் என்ற அமைப்பின் ஊடாக இலங்கை அரசாங்கம் உடனடியாக அடக்குமுறை சட்டங்களை மீளப்பெற வேண்டும் என்ற துணிப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீதிபதி டி சரவணராஜாவிற்கு நீதி கோரி முல்லைத்தீவில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் முல்லைத்தீவு இளைஞர்களின் ஏற்பாட்டில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கருப்பு துணியால் வாய்களை கட்டியவாறு அமைதியாக கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன் பின்னர் நீதி அமைச்சின் செயலாளருக்கு கையளிக்கவென மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. முல்லைத்தீவில் திட்டமிட்டு நடத்தப்படும் அத்துமீறிய குடியேற்றம் மற்றும் நீதிபதிக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல், அத்துடன் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளமை என்பவை தொடர்பிலேயே இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நாகப்பட்டினம் மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை ஆகிய இடங்களுக்கு இடையிலான கப்பல் சேவை எதிர்வரும் 12 தேதி ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சேவை நாளை 10 தேதி ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தொழில்நுட்ப ரீதியான தடங்கல்கள் காரணமாக இந்த சேவையின் ஆரம்பம் எதிர்வரும் 12 தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது. செரியாவாணி கப்பலின் பரிச்சார்த்த நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றிருந்தது. வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 20 தேதி பூரண நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் முழுமையான நீதி விசாரணையை நடத்த வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிர்வாக முடக்கல் போராட்டத்தை நடத்தவுள்ளன. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது.